நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான ஜெயிலர் திரைப்படத்தின் 25ஆம் நாள் வெற்றி விழா கொண்டாட்டம் சென்னை கோயம்பேடு ரோஹிணி திரையரங்கில் கொண்டாடப்பட்டது. விழாவில் அனைத்து ரசிகர்களும் திரளாக கலந்து கொண்டு ரஜினிகாந்த் அவர்களின் கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம் செய்தது மட்டுமல்லாமல் சூரத் தேங்காயும் உடைத்து தங்களுடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இந்த 25ஆம் நாள் வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள இருந்த திரு ரஜினிகாந்த் அவர்கள் மழையின் காரணமாக வர முடியவில்லை. அவருக்கு பதிலாக ரோஹிணி திரையரங்குக்கு திரு லதா ரஜினிகாந்த் அவர்கள் கலந்து கொண்டார். விழாவில் கலந்து கொண்ட திரு லதா ரஜினிகாந்த் அவர்கள் அனைத்து ரசிகர்களுக்கும் மீடியாக்களுக்கும் நன்றி கூறிவிட்டு ரசிகர்களோடு ஒன்றாக அமர்ந்து ஜெயிலர் திரைப்படத்தை 25ஆம் நாள் காட்சியை ரோஹிணி திரையரங்கிலே கண்டு ரசித்தார். இப்பொழுது அம்மையார் லதா ரஜினிகாந்த் அவர்கள் தியேட்டருக்குள் செல்லும் காட்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்து ரசிகர்களும் ஆரவாரம் பொங்க, சந்தோஷம் பொங்க, மகிழ்ச்சி பொங்க லதா ரஜினிகாந்த் அவர்களை வரவேற்றார்கள். வானில் தோன்றும் நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? யாராலும் எண்ண முடியாது. அதே மாதிரிதான் தலைவரோட ரசிகர்கள் இங்க பாருங்க எல்லாரும். Thank you.
ரஜினி எங்கள் தெய்வம் ரஜினி ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினி என்றென்றும் இவர்தான் சூப்பர் ஸ்டார் என்பதற்கு இது ஒன்று போதும். அடைமலையிலும் குடும்பத்தோடு வந்த ரசிகர்கள் கூட்டம். தமிழ் திரையுலகத்தில் மாற்றங்கள் வந்தது. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கருணை வரைக்கும் 22 வயசு. அவர் மேல வந்து பொறாமை இதுவாகிறவங்க வந்து யார் மேலேயும் அவர் பொறாமை என்னையுமே கிடையாது.